வெல்கம் டு நளினி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் பாதாம் மில்க் பாதாம் மில்க் வீட்லேயே நம்ம எப்படி செய்யப்படும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மில்க் ஒரு கிளாஸ் பாதாம் டென் பீஸ் பாம் சுகர் த்ரீ டேபிள் ஸ்பூன் காடமன் ஒன் பிஞ்ச் சாஃப்ரான் டென் பீசஸ் இப்போ பாதாமில் நம்ம ஒரு கொதிக்க வச்ச தண்ணியை ஆட் பண்ணுறோம் நல்ல ஒரு கொதிக்க தண்ணி தான் ஆட் பண்ணணும் எதுக்காகனா நம்ம ஸ்கின் உடனே ரிமூவ் பண்ணணும் அதுக்காக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறோம் ஹாட் வாட்டர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டர்லேயே அந்த பாதாம் நல்லா உழுகிற அளவுக்கு ஊற்றி வச்சுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் அதே டைம் நம்ம வந்து இப்போ பால் காய்ச்ச போகிறோம் பால் ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம் ஒன்றரை டம்ளர் தண்ணி எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக ஒன்று டம்ளர் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம் பாதாம் அரைக்கிறதுக்கு பாதாம் போய் உரிச்சதை தோல் உரித்ததை எடுத்து அதில் கார் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸியில் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம கொதித்த பாலில் ஆட் பண்ணுறோம் பால் கொதிச்சிருச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம ப பாலோடு ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இந்த பால் வந்து ஒரு டூ மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு வந்து கரண்டியை போட்டு லைட்டாக வந்து கலக்கி விடுங்க எதுக்காகனா கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த கரண்டியை வச்சு லைட்டாக கலக்கி விட்றோம் கலக்குனவனும் கொஞ்ச நேரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிரும் பால் கொதித்ததும் காடமன் ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணி டூ செகண்ட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும் அது ஒரு க கலர் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம் சாஃப்ரான் ஆட் பண்ணி அதுவும் ஒரு டூ செகண்ட்ஸ் கொதித்ததும் ஒரு க நல்லா ஒரு கலக்கு கலக்கி விடுங்க கொதிச்சிரும் அதுக்கு வேணும்னா நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அது தண்ணியோடு நீங்கள் இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்ததும் நம்ம பாம் சுகர் ஆட் பண்ணுறோம் பாம் சுகர் ஆட் பண்ண உடனே ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு சுவையான பாதாம் மில்க் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி